ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவன் தாமே இந்த நாளிலே பெரிய காரியங்களை நம்மத்திலே செய்வாராக. தயவுசெய்து எல்லாரும் முன்பு வந்து அமரும்படியாக கேட்கிறோம். சற்று நேரம் தலைகளை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஹாலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்த தேவனே, நம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. கடந்த நாட்களில் எத்தனையோ பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியில் நாம் கடந்து வந்திருக்க கூடும். எல்லா போராட்டங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் தேவனை நாம் சற்று நேரம் நாம் தேவ பிரசன்னத்துக்குள் நம்மை இணைத்துக் கொள்வோம். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுவோம். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. நீ நல்லவர் ஆண்டவரே, நீ வல்லவர் ஆண்டவரே, மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்யக்கூடிய எங்கள் தேவன் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம், உம்மை வாழ்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கே ஸ்தோத்திரம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்கள் கண்மலை ஆண்டவரே, நீர் எங்கள் கோட்டை ஆண்டவரே, நீர் எங்கள் துருகம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. உமக்கே ஸ்துதி, துதி, துதி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, எசேக்கியேல் 44:27, அவன் பரிசுத்த ஸ்தலத்தில் ஆராதனை செய்யும்படி பரிசுத்த ஸ்தலம் இருக்கிற உட்பிரகாரத்துக்குள் பிரவேசிக்கிற நாளிலே அவன் தனக்காய் பாவ நிவாரண பலியை செலுத்த கடவன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார் என்று. இந்த நாளிலும் கூட தேவ சமூகத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் வந்திருக்கிற நாம் ஒரு விசை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க போகிறோம். வேதனை உண்டாக்குற வழி நம் வாழ்க்கையில் காணப்பட்ட இருந்தா தேவன் நம்மோடு இடைப்பட முடியாது. இந்த நாளிலும் தேவ சமூகத்தில் நம்மை நாமே தாழ்த்துவோம். கோயர் இந்த பல்லவியை பாடுகிற வேளையில் சபை தேவ சமூகத்தை நோக்கி பார்க்கட்டும். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, என்னை இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் மாற்றுங்க, என்னை கழுவி சுத்திகரிங்க, பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி கேட்போம். உம் கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம், என்னை உடைத்து உருவாக்கும். கையில் களிமண்ணா உடைத்து உருவாக்கும். எண்ணித்தவல்ல உருவாக்கினபடியா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா. ஹல்லேலூயா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, எங்களை ஒரு விசை கூட கழுவி பரிசுத்தப்படுத்தி ஆண்டவரே, உம் சித்தம் செய்கிற பிள்ளைகளாக எங்களை இந்த வேளையில நீ மாற்றினபடியா உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுவோம், தேவனை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை பரிசுத்தப்படுத்தினீங்க ஆண்டவரே, இந்த ஆராதனைக்கு ஏற்ற ஒரு பாத்திரமா எங்களை மாற்றினீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் கூட இந்த ஆராதனைக்காய் சகோதரி தயாளன் அவர்கள் நம்ம ஜெபத்தில் நடத்துவாங்க. நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா, மை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறப்பா.
அன்றுரே கடந்த வாரம் முழுதுமாக எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து கத்தாவே, இந்த புதிய வாரத்துக்குள்ளாய் கத்தாவே, புதிய ஆசீர்வாதத்துக்குள்ளாய் எங்களை கொண்டு வந்த தேவாதி தேவனுக்காப்பா நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோப்பா. இந்த ஆராதனை அன்றுரே தொடக்கு முதல் முடிவு பொருந்தும் கத்தாவே, நம்முடைய பிரசனத்தினால மூடி மறைத்துக்கொள்ளும் கத்தாவே. அன்றுரே தேவ பிரசன அன்றுரே ஒவ்வொருவரும் நீ ஆட்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. பாடுகிற ஒவ்வொரு பாடல்களையும் அன்றுரே ஒவ்வொருவரும் தொடும்படியாகவும் விடுதலை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. தேவ செய்தி கொடுக்கிற மகனை அன்றுரே நீர் மூடி மறைத்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறப்பா. இந்த காணிக்க வேலை நீர் பொறுப்பெடுத்துக்கொள்ளும் கர்த்தாவே. ஆண்டவரே படைக்கிற ஒவ்வொரு காணிக்கும் ஆண்டவரே உங்களுடைய பாதத்தில் ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஏற்றுக்கொண்டு அங்கீகரித்து கர்த்தாவே வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறப்பா. எங்களில் ஆண்டவரே குறைகள் குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் நீர் மன்னித்து கர்த்தாவே. எங்களை ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு ஆண்டவரே எங்களுடைய எல்லா குறைகளையும் அப்புறப்படுத்தி கர்த்தாவே தயவாய் எங்களை மன்னித்து எங்களை பரிசுத்தப்படுத்தி கர்த்தாவே உமக்கு ஏற்ற பலிகளாக எங்களை ஆண்டவரே அர்ப்பணிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ஏற்றுக்கொள்ளும் அங்கீகரித்துள்ளும் இயேசுவின் மூலம் ஜெபம் கேள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்ச்சியா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் வரும்போது நான் எப்பவுமே சொல்ற ஒரு காரியம், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியா இருக்கணும், நன்றி உள்ள இருதயத்தோடு கூட இருக்கணும். சங்கீதக்காரன் 28:7 விதமாய் சொல்கிறது, கர்த்தர் என் பலனும் என் கேடவுமா இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சொல்லி. தேவனை நம்ம என்ன செய்ய போகிறோம்? அவருடைய பாட்டினால, அவர் நமக்கு கிருபையாக தந்த பாடல்களினால அவரை துதித்து அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்களில் கண்ணின் மணி போல பாதுகாத்த தேவன் ஆமென் ஹல்லேலூயா. நாம் கடந்து வந்த வனாந்தர பாதையில் அவர் நம்மோடு கூட இருந்தார். கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை நீ நடத்துகிற பாதைக்காய் ஸ்தோத்திரம். எங்களை கண்ணின் மணி போல பாதுகாக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். சங்கீதம் 18:2 விதமாக சொல்கிறது, கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, உபாகமம் 32:13 சொல்கிறது, பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினா, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தா, கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார் என்று சொல்லி. எத்தனை நல்ல தெய்வம் ஆமே ஹல்லேலூயா. இஸ்ரேல் ஜனங்களை அவர் வனாந்தரத்தில் நடத்துகிற போது இந்த காரியங்கள் எல்லாம் அவர் வாழ்க்கையில் தேவன் கட்டளையிட்டார். ஆமேன் ஹல்லேலூயா. வனாந்திர வாழ்க்கையில் நாம் கடந்து செல்கிற வேளையில் தேவன் நம்மை கண்மணி போல பாதுகாக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். உம்மை போற்றி பாடுவோம், எங்கள் உயர்ந்த கண்மலையே என்று சொல்லி அந்த கண்மலையை நாம் உயர்த்துவோம். ஆமென். கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். எங்கள் பலனும் நீரே ஜெயமீடு போ.
ஹல்லேலூயா. இந்த பாடலை எழுதினது பாஸ்டர் ஜெயச்சந்திரன் சொல்லி சமயத்தில் கத்தருக்குள் நித்திரையடைந்த அந்த தாசன். அவங்ககிட்ட நான் கேட்டேன், இந்த பாடலை நீங்கள் எப்படி என்ன சூழ்நிலையில் இந்த பாட்டை நீங்கள் எழுதுனீங்க என்று சொல்லி. அப்போ அவர் கடந்து சென்ற பாதைகளை சொன்னார். பயங்கரமான இக்கட்டான ஒரு சூழ்நிலை, என்ன செய்வோன்னு சொல்லி தவித்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் ஆண்டவர் இந்த பாடலை எனக்கு தந்தார். நான் என் உள்ளத்திலிருந்து துதியாக ஏற்படுத்தின ஒரு சத்தத்தை தான் ஆண்டவர் எனக்கு உள்ளத்தில் தந்த சத்தத்தை தான் இந்த பாடலாக நான் எழுதினேன் என்று சொல்லி சொன்னேன். எனக்கு அருமையான கத்துடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் நாம் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் கடந்து செல்கிறோம் என்பது முக்கியம் அல்ல. நம்மை கண்மலை போல பாதுகாக்கிற நம்முடைய நேசர் நமக்கு உண்டு. அதை நம்ம ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. அமேன். நம்முடைய சூழ்நிலைகளை நம்ம ஒருபோதும் பார்க்கவே கூடாது. நாம் சூழ்நிலைகளை பார்த்தோம்னா நாம் முங்கி போயிடுவோம். சூழ்நிலைகளை பார்க்கக்கூடாது. ஆனால் சூழ்நிலைக்கு மேலாக இருக்கிற நம்முடைய நேசரை நாம் நோக்கி பார்க்கிற வேளையில் அவர் நம்மை முடிவு பரிந்தும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அந்த தேவனை மகிமைப்படுத்துவோமா? எத்தனை நல்ல தெய்வம் நமக்கு. ஹல்லேலூயா. மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நான் வழக்கமாக ஆராதனைக்கு வருகிற வேளையில் தேவ சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தையை பெற்று வருவது வழக்கம். இந்த நாளிலும் கூட தேவன் சபைக்கு தந்த ஒரு வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவா. நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய் என்று சொல்லி. அமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகா வறட்சியான காலத்தில் தேவன் நம்ம எப்படி செய்கிறாரா? திருப்தியாக நடத்தக்கூடிய தேவன். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 91:15 விதமாக சொல்கிறது, அவர் என்னை நோக்கி அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடிருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன், நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி. நீடித்த நாட்களாய் நம்மை திருப்தியாக்குற தேவன். நான் கடந்த முதல் ஆராதனையில் சொன்னது போல் கன்னியாகுமரி மாவட்டத்திலேருந்து வந்தவங்களுக்கு தெரியும், ஒரு கல்யாண வீட்டில் இலை போட்டாங்கன்னா அதை வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸை காண்பிப்பதற்காக 7, 9, 11, 13 என்று சொல்லி கூட்டுகள் வைத்திருப்பார்கள். அது மாத்திரமல்ல, பாயசத்தையும் அந்த ஸ்ட்ரென்த்தை காண்பிப்பாங்க, 2 பாயசம், 3 பாயசம் என்று சொல்லி. நீங்கள் சாப்பிட்றவங்க பக்கத்தில் உட்காந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சாப்பாடு அவங்களுக்கு எப்படி திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி அந்த வயசானவங்க சிலர் சாப்பிட்டு விட்டு ஏப்பம் விட்டு விட்டு ரொம்ப அருமையான சாப்பாடு என்று சொல்லுவார்கள். திருப்தி அப்படின்னா ஒரு நமக்கு ஓவர்வெல்லிங் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அது நம்ம எதிர்பார்க்கிற ஒரு காரியத்தை காட்டிலும் மேலான ஒரு காரியம் நமக்கு வரும்போது அது நமக்கு திருப்தியாக இருக்கும். ஆமே. ஹல்லேலூயா. இதை எல்லாரும் எதிர்பார்க்குறோமா? ஆமேன். தேவன் அந்த திருப்தியை நமக்கு தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் மாத்திரம்தான் தர முடியும். சூழ்நிலைகளை பார்க்காதீங்க. ஒருவேளை நம்ம சூழ்ந்திருக்கிற சூழ்நிலைகள் மிகவும் மோசமாக இருக்கலாம், வனாந்திரமாக போன்றதாக காணப்படலாம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக கண்மலையாகிய நேசர் நமக்கு உண்டு. ஆமேன். ஹல்லேலூயா. இந்த பாடலை நாம் பாடப்போகிறோம். திருப்தியாக்கி நடத்திடுவா, தேவைகளை சந்திப்பா, மீதம் எடுக்க வைப்பா, பிறருக்கு கொடுக்க வைப்பார் என்று சொல்லி. கரங்களை தட்டி பாடுவோம். திருப்தியாக்கி நடத்திடுவார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார், பிறருக்கு கொடுக்க வைப்பார்.
நடத்துறதா கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே உமக்கு நன்றி, ஆண்டவரே ஹாலேலூயா. ஐந்து அப்பங்களை 5000 பேருக்கு தேவன் போஷித்த தேவன், அவர்கள் திருப்தியாய் சாப்பிட்டார்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஆமேன். நம்மை திருப்தியாய் நடத்துகிற தேவன். சூழ்நிலையில பார்க்க வேண்டாம், வனாந்தரமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நம்மை திருப்தியாக நடத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, அவர் நம்மை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் வைக்கிற தேவன். அமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் இந்த பாட்டில் நம்ம பாடணும். பிறருக்கு கொடுக்க வைப்பார், தேவைகளை சந்திப்பார், மீதம் எடுக்க வைப்பார். அமேன். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட ஒரு நல்ல தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். அமேன். எத்தனை பேருக்கில்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியம். இந்த ஸ்லாக்கியத்தை பெற்றவர்களாய் நாம் அந்த தேவனை ஆராதிக்கும்படியா எழுந்திருப்போமா? ரெண்டு நாளாகும் 26 விதமாக சொல்கிறது. தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன். தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்தின் வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது. ஒருவனும் உம்மோடு எதிர்த்து நிற்கக்கூடாது என்று சொல்லி. பராக்கிரமுள்ள தேவன், பரலோக தேவன், பரலோக தேவனே, பராக்கிரம் உள்ளவரே என்று சொல்லி இந்த பாடலை நாம் எல்லாரும் இதயத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை ஆராதிப்போம். பரலோகத்தேவனே, பரலோகத்தேவனே,
என்று சொல்லுமா ஆண்டவரே, சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, எங்களை திருப்தியாக நடத்துகிறவர் ஆண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, அப்பா உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே, நீர் எல் ஷடாய் ஆண்டவரே, நீர் எல் ரோயி ஆண்டவரே, என்னை காண்கிற தெய்வம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை மகிமைப்படுத்துகிறோம், ஹாலேலூயா ஹாலேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகிமையின் தேவனையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, மகத்துவத்தின் தேவனையுமே ஆராதிக்கிறோம், உன்னத ராஜனையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உயர்ந்தவரையுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஹாலேலூயா ஹாலேலூயா, லார்ட் ஐ தேங்க்யூ, தேங்க்யூ ஃபாதர், த தேவனை ஆராதனை தேவனே என்று சொல்லி ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை ஆராதனை தேவனே, ஆராதனை இயேசுவே, ஆராதனை ஆவியே, ஆராதனை நித்தியமே.
தேவனை ஆராதிப்போம்மா. எல்லாம் வாய்களை திறந்து ஆண்டவரே உம்மை நான் ஆராதிக்கிறேன்ப்பா, உம்மை நான் ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. நீ சர்வ வல்லமை உள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை ஆண்டவரே திருப்தியாக நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன் ஆண்டவரே. நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல எங்களை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. மகா வறட்சியான காலங்களில் எங்களை திருப்தியாக்குற தேவன் ஆண்டவரே. அப்பா உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் வறுமையில், எங்கள் கஷ்டத்தில், எங்கள் பிரச்சனையில் எங்களோடு நடப்பவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணின் மணி போல எங்களை காக்கிறவரே உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ லார்ட், ஐ தேங்க் யூ. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. நீ நல்ல தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்கள் கண்ணீரை காண்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் கஷ்டங்களில் எங்களோடு நடக்கிற தெய்வம் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை சந்திக்கிற தேவன் ஆண்டவரே. எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் தொழுது கொள்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த காலை வேலைக்காய் நன்றியுடுமை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கில்லாத ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் எங்களுக்கு இந்த நாளில தந்திருக்கிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மகா வறட்சியான காலங்களில் எங்களை திருப்தியாக நடத்துகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் எலும்புகளை நினமுள்ளதாக்குகிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செழிப்பான தோட்டத்தை போல எங்களை மாற்றுகிற தேவன் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையை மாற்றுகிறவர், செழிப்பாக்குகிற தேவன் ஆண்டவரே, திருப்தியாக்குகிற தேவன் ஆண்டவரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா அம்மாவுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த காலை வேளையில் ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரத்தில் கடந்து வந்திருக்கிற உமது பிள்ளைகளை தேவன் தொட்டது கிருபைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. யாரெல்லாம் ஆண்டவரே வனாந்திர பாதையில் நாங்கள் கடந்து செல்கிறோம் என்று யோசித்துக் கொண்டு இந்த இடத்துல கடந்து வந்திருக்கிறார்களோ, அவள் வாழ்க்கையை திருப்தியாக மாற்றுகிற என் தேச நீர் இந்த இடத்துல உண்டு என்பதை கண்டுகொள்ள அவள் இருதயங்களை திறந்தபடியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவள் ஒவ்வொருவரையும் தொடும்படியாக செபிக்கிறோம் ஆண்டவரே. ஆறாவது நேரத்துல வியாதிப்பட்டிருந்த பிள்ளைகளை தேவன் தொட்டீங்க, அதற்காய் ஸ்தோத்திரம். விடுதலை ஆக்குனீங்க, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சுகத்தோடு திருப்தியாக அவர்களை கடந்து செல்ல பண்ணுகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மீதியான நேரத்தை என் தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். உம்முடைய சமூகம் எங்களுக்கு உண்பாய் செல்கிறபடியா ஸ்தோத்திரம். ஏசு நாம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மைமேன் தாப்பனே, இந்த அருமையான ஆசைக்கப்பட்ட மன மகிழ்ச்சியின் இந்த காலநியத்துக்காக நன்றி அப்பா. மீண்டும் கர்த்தருடைய சமூகத்தில் குருமாக கூடத்தக்கதாகும். ஜீவனுள்ள தேவனுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தத்தக்கதாகும். ஆராதனை கர்த்தருடைய நாமம் மையப்பட்ட கிருபிக்காகவும், ஆராதனை கர்த்த சுகந்த வாசனை ஏற்றுக்கொண்டதற்காகவும் நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பிள்ளைகள் குடும்பமாக கடந்து வந்து ஆசுவத்து நிமித்தமாக, சவுரு கடந்து வந்தவர்கள் ஆசுவத்து நிமித்தமாக, இந்த சமூகத்தில் எடுத்த கையின் பிராசத்தின் ஒரு பகுதிக்காக நான் நினைச்சிருக்கிறோம். எந்த நோக்கத்தோடு பிள்ளை கொடுத்தார்களோ அந்த நோக்கம் சபையில நிறைவேற தேவ அனுக்கிரம் விளங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படி தாப்பனே, இந்த வார்த்தைக்கு விரோதமாக கிரியை செய்யும் எல்லாவித டிஸ்டர்பன்ஸ் புரட்டை, தூக்கத்தின் ஆவிகளை, பலவீனத்தின் ஆவிகளை நான் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கணிந்து கொள்கிறோம். கொடுக்கப்படும் வார்த்தை அறியருக்கு ஒவ்வொருக்கும் பிரயோஜனமாக இருக்கிறதுக்காக ஆசுவத்து கொடுப்பீராக. சகல துதி கனமாய்மை உமக்கே செலுத்துகிறோம். எல்லாம் உலகத்தில் இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. ஹல்லேலூயா. ஆம், அரசன் சொன்னது போல் மகா வறட்சியான காலங்களிடம் அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். ஏனென்றால் வனாந்திரத்தில் வழிகளையும் அவாந்திரிய நீரூற்றுகளையும் உண்டாக்கும் தேவனாக. ரோமர் 8:28-30. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம். தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார். எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். நம்முடைய ஜீவத்தில் சில நேரங்களில் நாம் எதிர்பார்ப்பதற்கு மாறாக
திடீரென்று எதிர்மறையான காரியங்கள் நிகழ்வுகள் ஏற்படும் பொழுது நிலை குழந்து போகும் பொழுதெல்லாம் இந்த வசனம் நம்மை ஆற்றுவதாக தேற்றுவதாக நிலைநிறுத்துவதாக இருப்பதை நாம் நம்முடைய ஆவிலே உணர்ந்திருக்கிறோம். சில நேரத்தில் வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடும் சந்தர்ப்பமும் உண்டு. எல்லாம் நன்றாகத்தான் சென்று கொண்டிருந்தது, ஆனால் திடீரென்று கதி கலங்கி போகிறோம். இதிலிருந்து தப்பிக்க வாஞ்சிக்கிறோம், ஆனால் சில நேரங்களில் நாம சில முடிவுகளை எடுத்துக்கொண்டு இன்னுமாக நம்மை நாமே பிரச்சனைக்குள்ளாக மாற்றிக்கொடுகிறோம். நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தை பவுலப்போஸ்தல் ரோமாபுரியிலிருந்த முதிர்ந்த அந்த காலத்திலே முதிர்ந்த விசுவாசிகளுக்கு அவர் எழுதுகிறார். எழுதும் காரணம், அப்பொழுதுதான் முதல் நூற்றாண்டில் இருந்த அந்த விசுவாசிகளை மேல் பொறாமை கொண்டவர்களாக யூத மதத்தால் இவர்கள் அநேக பிரச்சனைகளை அவளுக்குள்ளாக உண்டாக்கிறார்கள். அதை கண்டு அந்த இளம் அந்த வளர்ந்து கொண்டிருக்கும் அந்த விசுவாசிகள் மிகவும் பயப்பட்டார்கள், பதறினார்கள். அது நிமித்தமாகத்தான் இங்கு அவர் எழுதுகிறார், மகனே மகளே, நீ முன்குறிக்கப்பட்டவன், உன்னை தேவன் அழைத்திருக்கிறார், உன்னை கிறிஸ்து நீதிமானாக்கியிருக்கிறார், மைமைப்படுத்தியிருக்கிறார். நீ அவரை அன்பு கூறுவதனாலே இந்த உபத்திரங்களும் இந்த பாடுகளும் நன்மைக்கு ஏதுவாகத்தான் நடக்க இருக்கின்றன என்று உற்சாகப்படுத்துவதை நாம் காண முடியும். இக்காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நமக்கும் அதே உற்சாகத்தை தான் இந்த வசனம் கொடுப்பதாக அமைகிறது. இந்த நாளிலும் இந்த செய்த மூன்று தலைப்பில் தியானிக்கு முன்பாக சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கின்ற பதத்தை அந்த சகலமும் நன்மையாகவே நடக்கும் என்று குறிப்பிடவில்லை என்பதை நான் இங்கு குறிப்பிட விரும்புகிறேன். போர், பஞ்சம், வியாதி, கொலை, குற்றங்கள், திருடுகள், பாலியல் தொந்தரவுகள், அநேக காரியங்கள் தீமையானவைகள், இருளின் ஆதிக்கங்களினால் கட்டவிழ்க்கப்பட்டவைகள், அவை நலவானவைகள் அல்ல. ஆனாலும் நாம் தேவனுக்குள் இருப்போம் என்றால் சர்வவல்ல தேவன் சர்வ ஞானியாக இருப்பதினாலே அவருக்குள்ளாக இருக்கும் பிள்ளைகளுக்கு இப்பேற்பட்ட காரியங்களையும் நன்மைக்கு ஏதுவாக மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். அதுதான் மறைந்திருக்கும் ஒரு சத்தியம். இப்போ அந்த மூன்று தலைப்புகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக, தேவன் நமக்கென்று ஏற்படுத்தின திட்டங்கள் ஒருபொழுதும் தீமையாக இருக்க போவதில்லை. தேவன் நமக்கு என்று ஏற்படுத்தியிருக்கும் திட்டங்கள் ஒருபொழுதும் தீமையாக இருக்கப் போவதில்லை. ரோமர் 8:28 எவ்விதமாக முடிக்கிறார் என்று பார்க்கின்றால், அறிந்திருக்கிறோம், ஆங்கிலத்தில் இட் வில் ஸ்டார்ட் வித் வி நோ தேட் என்பதாக இருக்கும். ஆணித்தரமாக நாம் அறிந்திருக்கும் ஒரு காரியத்தை இங்கே பவுல் முக்கியத்துவம் படுத்துவதை நாம் காண்கிறோம். நம் ஜீவத்தில் ஏற்பட்ட எதிர்மறையான காரியங்களை தாக்கினாலும் அதில் ஒரு பொழுதும் தேவன் நமக்கு என்று ஏற்படுத்தி வைத்திருக்கும் திட்டங்களை அழித்து போடவோ தடுக்கவோ நம்மை சோர்வடைய செய்யவோ முடியாது என்பதை உறுதியாக ஆணித்தரமாக அறிந்திருக்கிறோம் என்று குறிப்பிடுகிறார். அதனால்தான் தீமோத்தேயுவை எழுதும் பொழுது நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிந்திருக்கிறேன், அவரிடத்தில் நான் ஒப்பு கொடுத்ததை அந்நாள் வரைக்கும் அவர் காத்துக்கொள்ள வல்லவராய் இருக்கிறார் என்பதை நிச்சயித்திருக்கிறேன் என்று அந்த ஆணித்தரமாக அந்த வார்த்தையை எம்பசிஸ் செய்வதை நாம் இங்கு பார்க்கிறோம். அல்லது சில நேரங்களில் நாம் நினைப்பது உண்டு, நான் செய்ய போகும் இந்த காரியத்தின் முடிவு எப்படியாக இருக்கும், அல்லது அந்த முடிவை நான் தெரிந்து கொண்டால் நலமாக இருக்குமே என்று. அது மனித குணம், இயற்கை தான். சூழ்நிலைகள் எதிராக இருக்கும் பொழுது இதனை எவ்விதம் நாம் அறிந்து கொள்வது என்ற கேள்வி எழலாம். இரண்டு விதத்தில் இதனை அறிந்து கொள்ளலாம். முதலாவது, எங்கெல்லாம் பவுல் இங்கு அறிந்திருக்கிறேன் என்ற பதத்தை பயன்படுத்தி உள்ளாரோ அங்கெல்லாம் அவர் வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய வார்த்தைகளோடு, அதாவது நம் கரங்களில் கொடுக்கப்பட்ட வேதத்தில் உள்ள சாட்சிகளோடு அவை இணைப்பதை நாம் காண முடியும்.
உதாரணமாக எடுத்துக்கொள்வோம் என்றால் யாக்கோபுடைய ஜீவத்தை எடுத்துக்கொள்வோம். வாசியங்கள் 42:42-36. அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, என்னை பிள்ளையற்றவன் ஆக்குகிறீர்கள், யோசேப்பும் இல்லை சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்க்கிறீர்கள், இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது என்றான். சில சமயம் நாம் புலம்புகிறோம் அல்லவா, காரியங்கள் எதிர்மறையாக ஏற்படும் பொழுது உலகமே எனக்கு விரோதமாக வருகிறது, எல்லாமே தலைகீழாக நடக்கிறது என்ற போல் அன்று இங்கு யாக்கோபு புலம்புவதை காண்கிறோம். அவர் புலம்புவதிலும் நியாயம் இருக்கும். இந்த சில காரியங்களை நான் பார்க்கும் பொழுது மூத்த மகன் ரூபன் தகாத விதமாக அவன் நடந்து கொண்டான். மகன் யூதா தகப்பனுக்கு கனத்தை கொண்டு வரவில்லை. ஒரே மகள் தியானால் சாலோம் பட்டணத்து புறமாகிய சீகோனால் கற்பழிக்கப்பட்டாள். சிமியோன் இப்போ அந்நிய தேசத்தில் சிறைப்பட்டு போய்விட்டான். அதிகமாக நேசித்த மனைவி ராகேல் மரித்துவிட்டாள். தன் இருதயத்துக்கு குளிரப்பணின யோசேப்பு காட்டு மிருகங்களால் பீறப்பட்டு போய்விட்டான் என்ற கவலை ஒருபுறம், பஞ்ச மீதினாலே குடும்பத்தாருக்கு உணவு இல்லை, இவைகள் போதாதென்று பென்யமீனை எகிப்துக்கு கூட்டி வந்தால்தான் சிமியோன் சிறைச்சாலிருந்து விடுவிக்கப்படுவான், அப்பொழுதுதான் உங்களுக்கு உணவு கொடுக்கப்படும் என்று எகிப்தின் அதிபதி சொல்லிவிட்டான். இந்த வயதான காலத்திலே இவ்விதமான பாடுகளை தாங்க முடியாமல் தான் இவைகள் எல்லாம் என்னுடைய ஜீவத்திற்கு எதிராக நடக்கிறது என்று அங்கு யாக்கோபு புலம்புகிறார். அவ்வாறு அவர் புலம்பிக் கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு தெரியாது, எவ்வளவு காலமாக மிருகத்தினால் பீறப்பட்டு போய்விட்டான் என்று புலம்பிக் கொண்டிருக்கும் யோசேப்பு தான் அந்த எகிப்தில் அதிபதியாக இருக்கிறான் என்றும், அவனை கொண்டுதான் தேவன் தன்னுடைய முழு சந்ததியும் ரட்சிக்க சித்தம் கொண்டிருக்கிறார் என்பதையும் அவன் அறிந்துகொள்ளவில்லை. அவ்விதமாகத்தான் நம்முடைய ஜீவிதத்திலும் இருக்கும் காலத்தை காத்து புலம்புகிறோம், ஆனால் பின்பு தேவன் ஒரு பெரிய திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, சூழ்நிலைகள் எவ்வளவு பயங்கரமாக மாறினாலும், அனைத்து நிகழ்வுகளும் நமக்கு எதிராக நடைபெற்ற போல் இருந்தாலும், அவைகள் தேவன் நமக்கு என்று வைத்திருக்கும் திட்டத்தை ஒருபொழுதும் மாற்றப்போவதில்லை என்று. இரண்டாவதாக, பழைய ஏற்பாட்டின் ஆரம்ப புத்தகங்களிலே பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்களை கொடுத்தார். இவ்வாறு வாக்குத்தத்தை பெற்ற ஜனங்கள் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம். அதே சமயம் பழைய ஏற்பாட்டின் முடிவுக்கு வரும் பொழுது இந்த வாக்குத்தத்தம் பெறப்பட்ட ஜனங்களுடைய பரிதாப நிலைமையை நாம் அங்கு காண்கிறோம். தேவனை தள்ளி தங்களுக்கென்ற ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டதினால பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனைகள். ராஜ்யம் ரெண்டாக யூதையாவாகவும் இஸ்ரேலாகவும் பிரிக்கப்பட்டு போய்விட்டது. விக்கிர ஆராதனை உட்பிரவேசித்ததினாலே சாபம். வடபகுதி ராஜ்யம் நிரந்தரமாக அடிமைப்பட்டு போய்விட்டது. தென்பகுதி ராஜ்யம் அடிமைப்பட்டு மீண்டு நோண்டி நோண்டி வந்து கொண்டிருந்தது. தோலியின் மேல் தோல்வி. 400 ஆண்டுகளாக தேவனிடமிருந்து எந்த ஒரு வார்த்தையும், எந்த ஒரு தீர்க்க தரிசனமும், எந்த ஒரு வாக்குத்தத்தமும் வெளிப்படவில்லை. தேசம் இருளிலே மூழ்கியிருந்தது. தேவன் அதை இப்படியே விட்டு விட்டாரா? கிறிஸ்துவுக்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜீவித்த தீர்க்கனாகிய ஏசாயா மூலமாக அவர் தீர்க்க தரிசனத்தை சொல்லியிருந்த காரியத்தை தேவன் நிறைவேற்றி கொண்டிருந்ததை அந்த மக்கள் அறிந்திருக்கவில்லை. ஏசாயா தீர்க்கதரிசி ஏசாயா 9:2 தீர்க்க தரிசனமாக கூறியதை மத்தேயு 4:15 பார்த்தாலே நிறைவேற்றுவதை நாம் காண முடியும். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, அவர் என்ன தீர்க்க தரிசனா? மேசியா தோன்றுவா, இருளிருக்கும் மக்கள் மீது வெளிச்சம் உதிக்கும் என்று தேவன் அதற்காக காத்திருந்து இடைவிடுவதை காண முடியும். இருந்து நாம் அறிந்து கொள்வது, வெளிப்படப்பட்ட கர்த்தரின் வாக்குத்தத்தங்கள் நடந்தேற கால தாமதங்கள் ஏற்பட்டாலும் அவைகள் நடந்தே தீரும் என்பதுதான். உங்களுடைய தனிப்பட்ட ஜீவத்தில், உங்களுடைய குடும்பத்தில், உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த காரியத்தில், சபைக்கு கொடுத்த காரியங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் ஒவ்வொன்றும் தேவன் நிறைவேற்றியே தீருவார். காலங்கள் கடந்து செல்லலாம்,
நாட்கள் மாதங்களாக மாறலாம், மாதங்கள் வருடங்களாக உருண்டோடலாம், ஆனால் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருப்பதனாலே சகல வாக்குத்தத்தங்களும் கிறிஸ்து இயேசுக்குள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருப்பதனாலே அந்த வாக்குத்தத்தத்தை ஏற்ற நாளில் நிறைவேற்றி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். மூன்றாவதாக, இருளில் இருந்த மக்கள் மீது வெளிச்சம் உதித்தது உண்மைதான், மேசியா வெளிப்பட்டது உண்மைதான், இந்த வெற்றி கொஞ்ச காலம்தான் இருந்தது. அவர் சொந்தமானதிலே வந்தால் சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்ற வார்த்தையின்படி அவர் மேசியா தான் என்று அறிந்திருந்தும் யூத மத தலைவர்கள் பொறாமை கொண்டவர்களாக அவரை இருளின் ஆதிக்கங்கள் தூண்டிவிட்டது நிமித்தமாக சிலரில் அறிந்து கொன்றுவிட்டார்கள். கொன்றுவிட்டதும் ஒரே கேக்கரிப்பு, ஓ மேசியாவாம் மேசியா, கதையை முடித்து விட்டோம், இருளின் ஆதிக்கம் அந்த பக்கம் கெஞ்சிவிரிப்பு, மனு குலத்தில் தேவன் தீட்டிருந்த அந்த ரட்சிப்பின் திட்டத்தை அதமாக்கி போட்டு விட்டோம் என்று நடந்ததை நாம் அறிவோம். மரணமே உன் கூறங்க, பாதாளமே உன் ஜெயமெங்க என்ற இரட்சக உயிர் திழந்து மனு குலத்தின் இரட்சிப்பை தோற்றுவிட்டார். அல்லேலூயா. ஆம், நடந்த இதுதான். இதிலிருந்து நாம் அறிந்து கொள்வது, வெளிப்படுத்தப்பட்டுள்ள தேவனுடைய திட்டங்களுக்கு எதிராக இருளின் ஆதிக்கங்களோ அதிகாரங்களோ செயல்பட்டு தற்காலிகமாக வெற்றி பெற்றாலும் என் தேவனுடைய வெற்றி தான் நின்று நிலைநிற்கப் போகிறது. ஹல்லேலூயா. அதை மறந்து போய்விட வேண்டாம். ஆகவே அன்பானவர்களை, சோர்ந்து போகாதீர்கள். விதமான சூழ்நிலை உங்களுக்கு எதிராக வருவதை போன்று கலக்கத்தை தோற்றுவிக்கலாம். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேற கால தாமதம் ஏற்படலாம். சகல இருளின் ஆதிக்கங்களும் வல்லமை கொண்டு வெற்றி அடைந்ததை போல தற்காலிகமாக காணப்படலாம். ஆனால் இவ்விடத்திலே தேவன் உங்களுக்காக ஏற்படுத்தி வடிவமைத்திருக்கும் திட்டத்தையும் வாக்குத்தத்தங்களையும் அவர் நிறைவேற்றியே தீர்வார் என்பதை நீங்கள் ஆணித்தரமாக விசுவாசிக்க வேண்டும். கிறிஸ்து சுந்தர ஏற்றுக்கொண்டவர்களை தவிர மற்றவர்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் இல்லை என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். வேத ஆராய்ச்சியாளர் ஆர்சிஸ் ப்ரூசல் அவர்கள் எழுதியுள்ள ஆவிக்குரிய புத்தகத்தில் இவ்விதம் குறிப்பிடுகிறார். ஒரு உண்மையான விசுவாசியின் ஜீவத்திலே துன்பங்களுக்கோ கிளேசங்களுக்கோ இடமில்லை. காரணம், அது எப்பேற்பட்ட துன்பமாக இருந்தாலும் அது எப்பேற்பட்ட கிளேசமாக இருந்தாலும் அவனின் நன்மைக்காகவே தேவன் அதை மாற்றிவிடும் தேவனாக இருக்கிறார் என்று. ஆம், எவ்வளவு உண்மை! அவன் அனுபவித்த துன்ப நாட்களே அவனுக்கு ஆசுவதியமாக்கப்பட்ட ஆசமாக மாற்றி விடுகிறாராம். ஹல்லேலூயா. என்ன ஒரு மகிமையின் தேவன்! நான் புத்திரப்பட்டது நல்லது, அது நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். நான் முன்பாக வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். ஆம், அந்த உருவாக்கப்படும் நேரம் கஷ்டம்தான். அந்த நேரத்தில் அமைதியாக தாப்பினேன். நீ உருவாக்கிறதுக்காக நன்றி, நீ கொடுத்த வாக்கு தத்தங்களுக்காக நன்றி. அப்பா, சூழ்நிலைகள் எப்படி மாறினாலும் தேவரே நீ நிறைவேற்ற வல்லவர் என்று சார்ந்து கொள்ளும் பொழுது தேவன் உங்களை கனப்படுத்த போதுமானவராயிருக்கிறார். அதே நேரத்தில் அந்த எழுதுகிறார் அந்த ஆசிரியர், அவிசுவாசிகளுக்கும் அவன் பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களும் அவனுடைய ஜீவத்தில் நன்மை அல்ல, தீமையே கொண்டு வருவதாக இருக்கிறது என்று. ஏனென்றால் அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது தேவனை கனப்படுத்தாத வண்ணம் என் கையின் பிரயாசத்தில் அல்லவா ஆனது என்று சொல்வதனால அதில் அவனுக்கு மமதை ஏற்பட்டு தன்னுடைய செல்வ செருக்கினாலும் மற்ற அதிகாரங்களினாலும் அவன் இஷ்டப்படி ஜீவித்து தேவனை விட்டு தூர போய் சாபத்தையும் மோசத்தையும் அவனாக சம்பாதித்துக் கொள்வதை நாம் பார்க்கிறோம். சரித்திரம் அதைத்தான் கூறுகிறது. காரம், தேவ கோபம் அவன்மேல் வெளிப்படும் என்று நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 1:18. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி வைக்கிற மனுஷருடைய எல்லாவித அவபக்திக்கும் அநியாயத்துக்கும் விரோதமாய் தேவ கோபம் வானத்திலிருந்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே சமயம் சுந்தரச்சா ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் அவர் தடை செய்ய மாட்டார் என்ற சங்கீதக்காரன் அழகாக சங்கீதம் 84:11 சொல்வதை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமும் ஆனவர், கர்த்தர் கிருபையையும் மகிமையையும் அருளுவார், உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காதிரார். நம்முடைய சிலருடைய ஜீவத்தில் வாழ்க்கை சுக்கு நூல் உடைந்தது போல் நீங்கள் நினைத்து அமர்ந்து கொண்டிருக்கலாம். தலைக்கு மேல் கத்தி தொங்கிக் கொண்டுவது போல் ஒரு உணர்வை இருக்கலாம். இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த பாடுகளிலிருந்து ஒரு விடுதலை ஏற்பட்டு விடாதா என்று உங்கள் உள்ளம் ஏங்கலாம். வெளியிலே நீங்கள் சிரிக்கலாம், பிரயசலாம் என்று சொல்லலாம். ஆனால் ஆழத்திலிருந்து
ஒரு பெரிய கதை, ஒரு எப்பொழுதால் எனக்கு இந்த விடுதலை 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 என்று உங்கள் அலறுவதாக இருக்கலாம். சமூகத்தில் கர்த்தருக்குள் நித்திரையடைந்து அவருடைய சமூகத்தில் கடந்த இடையில நடந்த ஒரு காரியத்தை, உண்மை சம்பவத்தை அவர் அடிக்கடி தன் செல்லும் இடங்களில் அந்த ரட்சிப்புக்கு ஏற்ற செய்தி கொடுக்கும் பொழுது சொல்லுவாராம். அது ஒரு மாலை நேரத்தில் அங்கிருந்த உணவகத்தில் அமர்ந்து சில பேசி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு அன்று மத்தியானத்தில் தான் பிடித்த மீன் இவ்வளவு பெரியது என்று வேகமாக கரத்தை பிரித்து காட்டின பொழுது விரிப்பதற்கும் அந்த பணியாள் ஒரு ட்ரேயில் டீயை கொண்டு வருவதற்கும் சரியாக இருந்தது. அந்த டீ கப் வேகமாக பறந்து சென்று அழகாக இருந்த அந்த வெண்மையான சோரில் ஒரு பெரிய கரையை உண்டு பண்ணியது. அதை கண்டு அவன் அந்த ஹோட்டல் உரிமையாளரிடம் சென்று, ஐயா என்னை மன்னித்து விடுங்கள், மன்னித்து விடுங்கள் என்றிருக்கிறார். அந்த உரிமையாளர் ஒரு சிறிய புன்னகையோடு சரி என்று சொன்னாலும் முகத்தில் ஒரு துன்பம், விலை உயர்ந்த சுவரை இவ்வாறு நாசப்படுத்தி விட்டார்களே என்று. இதையெல்லாம் கண்டுகொண்டு ஒரு ஐந்தாறு டேபிளுக்கு பின்பாக அமர்ந்திருந்த ஒருவர், நடுத்தர வயது உள்ளவர் கடந்து வருகிறார். அனுபவிப்பீர்கள் என்றால் ஒரு 10 நிமிடம் நீங்கள் எல்லாரும் இந்த அறையை விட்டு வெளியே சென்று விட்டு நான் கூப்பிடுவது எல்லாரும் வெளியே போனார்கள். 10 நிமிடம் கழித்து எல்லாரும் உள்ளே வரச் செய்த பொழுது அவருடைய கண்களை அவளால் நம்ப முடியவில்லை. சோறு எந்த கரை அசுங்கப்படுத்தியதாக இருந்ததோ அதே கரையை கொண்டு ஒரு கம்பீரமான ஒரு கலைமான் அங்கே நின்று கொண்டிருந்ததாம். அதன் பின்தான் அவர் அறிந்து கொண்டார்கள், அதை தீட்டியது இங்கிலாந்தில் பிரசித்தி பெற்றிருந்த ஓவியர் சர் எட்வின் லான்சியர் என்று. ஒரு மனித ஓவியனால் சுவரில் பட்டிருந்த கரையை ஒரு ஓவியமாக மாற்ற முடியும் என்றால் அந்த ஓவியரை உண்டாக்கின என் சர்வவல்ல தேவன் நம்முடைய ஜீவத்தில் இருக்கும் கரைகளை எம்மட்டுமாக ஆசீர்வாதமாக மாற்ற முடியாது. ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட கரையோடு நீங்கள் இருந்தாலும் அப்பாவுடைய கரத்திலே கொடுங்கள். முகுந்த பாத்திரமாக மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆம், கத்தரின் கை குறுகவில்லை, கத்தரின் வாக்கு மாறிடாது. கத்தரின் வாக்கு மாறிடாதே, சூத்தர்களாய் மாறிடவே, சுதனர் பொழிந்தனரே, சூத்தர்களாய் மாறிடவே, சுதனர் பொழிந்தனரே. நம் ஜீவன் எப்படிப்பட்ட அனுபவத்தில் கடந்து சென்றாலும் அல்ல தேவன் ஆண்டு நடத்த வல்லவராய் இருக்க என்ற விசுவாசம் நமக்குள் இருக்க வேண்டும். முதலாவதாக எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக நடத்தி கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று நம்பி நாம் தேவனை சார்ந்து கொள்ள வேண்டும். தேவன் ஒருவரால் மட்டுமே எந்த நம்முடைய ஜீவத்தில் ஏற்படும் எந்த ஒரு நெருக்கத்தையும் எந்த ஒரு பிரச்சனையையும் எந்த ஒரு பாடுகளையும் எந்த ஒரு எதிர்மறையான காரியங்களையும் எந்த விதமான பாவகரமான சூழ்நிலைக்குள்ளாக வந்த பாடுகளையும் வேதனைகளையும் குற்ற உணர்வுகளையும் நமக்கு சாதகமாக மாற்ற அவர் வல்லவர் என்று மனப்பூர்வமாக விசுவாசிக்க வேண்டும். நாம் வியாதிப்படும் பொழுது மருத்துவரிடம் செல்கிறோம். அவர்களும் என்ன வியாதி என்று நம்மை பரிசோதித்து விட்டு பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கிறார்கள், மருந்து சீட்டை. அதை கொண்டு போய் நாம் மருந்து ஃபார்மசியிலே கொடுத்து மருந்து வாங்கி சாப்பிடுகிறோம், குணமாகிறோம். அதே நேரத்தில் அவர் கொடுக்கப்பட்ட மருந்தில் இருக்கும் அந்த காம்பினேஷனில் இருக்கும் பொருட்களை நாம் தனித்தனியாக நாம் சாப்பிடுவோம் என்றால் அது சோப்படுத்துவதற்கு பதிலாக ஏன் சில நேரத்தில் மரணத்தையே விடுவிப்பதாக இருக்கிறது. ஒரு நாசியில் சுவாசம் உள்ள ஒரு ஃபார்மசிஸ்ட் அவர் அந்த மூலக்கூறுகளை விகிதாச்சாரத்தின்படி கலந்து அந்த விஷத்தன்மையுடையவர்களை சோப்படுத்தும் காரியமாக மாற்ற முடியும் என்றால் நம் ஒவ்வொரு படைத்த சிருஷ்டிகத்தால்
இதைவிட எம்மட்ட மகிமையான காரியங்களை நம்முடைய ஜீவிதத்திலே செய்ய முடியும். மக்கள் தீவான காரியங்கள் அனைத்தையும் நமக்கு நன்மைக்கேதுவாக மாற்ற அவரால் மட்டும்தான் முடியும். இரண்டாவதாக இங்கு போல் குறிப்பிட்டுள்ள தீமையிலுள்ள நன்மைகளை சற்று புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒருவேளை அவர் தன்னுடைய ஜீவத்தில் ஏற்பட்ட அவர் சகித்த தீமைகள் எப்பாறு அவரை உருவாக்கினது என்பதை எழுதியிருக்கிறார். அதை வாசிக்க கேட்போம். 2 கொரிந்தியர் 2:11-24 யூதர்களால் ஒன்று குறைய 40 அடியாக 5 தரம் அடிபட்டேன், 3 தரம் மிலார்களால் அடிபட்டேன், 1 தரம் கல்லறியுண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே 1 ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேகம் தரம் பிரயாணம் பண்ணினேன். இவ்வாறு 23 காரியங்கள் அவர் ஜீவத்தை தாக்கியதாக அங்கே அவர் பட்டியலிட்டிருப்பதை நாம் காண முடியும். இவைகள் அனைத்தையும் தேவன் தனக்கு லாபமாக்கி கொடுத்ததாக, நன்மைக்கு ஏதுவாக மாற்றி கொடுத்ததாக எங்கள் பவுல் குறிப்பிடுகிறார். 18ஆம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு விசுவாசி இருந்தார். ஏழ்மையானவர், குடியானவர். தன்னுடைய வயலுக்கு நீர் இறைப்பதற்காக விண்மேல் வைத்து அதன் மூலமாக தண்ணீர் இறைத்து பாசனம் செய்து அவர்கள் குடும்பத்தை நடத்தி வந்தார். அதில் வரும் அந்த விண்மேல் மூலமாக பக்கத்தில் ஒரு மாவு மில் வைத்திருந்தார்கள். அதிலிருந்து அவர்கள் அந்த பணத்தினால தன்னுடைய ஜீவத்தை ஓட்டி கொண்டிருந்தார். ஒரு இரவு திடீரென்று ஒரு பெரிய பூகம்பம் அந்த இடத்தையே சின்ன பின்னமாக மாற்றிவிட்டது. காலையிலே அந்த குடியானவர் வந்து பார்க்கிறார், அந்த வெண்மேலும் அந்த மேலும் மாவரைக்கு இடந்தும் சுக்கு நீராக உடைந்து கிடந்து வெள்ளம் புறப்பட்டு பயங்கரமாக ஓடிக்கொண்டதை காண்டார். மிகுந்த கவலையோடு, தாப்பனே இதை ஏன் அனுபவித்தீர், எனக்கு இருந்த ஒரே ஆதாரம் போய்விட்டதே என்று சொல்லி அதை ஊற்று நோக்கும் பொழுது ஏதோ மின்னுவது போல் கண்டார். அது என்ன என்று எடுத்து பார்க்கும் பொழுது ஒரு தங்கத்தாதாக இருந்தது. அந்த இடத்தை தோண்ட தங்கத்தாதுகள் வந்தது. தோண்ட ஒரு பெரிய தங்க சுரங்கத்தை கண்டடைந்தார். எந்த ஒரு பூகம்பம் அவருடைய வாழ்வுக்குரிய எல்லா காரியத்தையும் அழித்து போட்டதோ, அதே பூகம்பம் அவர் தங்க சுரங்கத்துக்கு சொந்தக்காரனாக மாற்றிவிட்டது. அதுதான் அநேக நேரத்தில் தேவன் இடைபடும் நேரமாக இருக்கிறது. தேவனால் மட்டுமே சின்ன பின்னமாக கிடக்கும் உடைய ஜீவத்தை அதிலிருந்து மாற்றி உங்களை பொந்தை போல் புலர்விட செய்ய அவரால் மட்டும்தான் முடியும். தேவனால் மட்டுமே பிராகத்தோறும் வெள்ளம் போன்ற அனுபவங்களை ஆசீர்வாத ஓடைகளாக மாற்றி உங்களை செழிப்படைய செய்ய முடியும். இப்பாடுகள் எனக்கு ஏன் ஏற்பட்டது, ஒன்றுமே புரியவில்லை என்று மனம் கதறலாம். நம்முடைய ஜீவத்தில் ஏற்படும் எந்த ஓர் நன்மையோ தீமையோ இவர்கள் மேல் அதிகாரம் செலுத்த நம் தேவனுக்கு முழு அதிகாரத்தையும் உரிமையும் உண்டு என்பதை நாம் மறந்து போய்விடக்கூடாது. நம்முடைய ஜீவத்தில் ஏற்படும் எப்பேற்பட்ட கஷ்டங்களையும், அது குடும்ப பிரச்சனையாக இருக்கலாம், சமாதான பிரச்சனையாக இருக்கலாம், மனம் வேதனை படைத்தக்கதாக கசப்பான அனுபவங்களாக இருக்கலாம், பிள்ளையுடைய எதிர்க்கும் குணங்களாக இருக்கலாம், எதிர்மறையான காரியங்களாக இருக்கலாம், ஏன் சில வேளைகளில் ஜீவத்திற்கு தாக்கம் பாவ சூழ்நிலைகளாக இருக்கலாம், கடந்த கால தவறுகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம். ஆனால் இவைகளை அனைத்தையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து அவருடைய பாதத்தில் வீழ்ந்து கதறி அறிக்கை செய்து அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது இந்த எல்லா தீமைக்காக வந்த காரியத்தையும் நன்மையாக மாற்றி கொடுக்க அவர் போதுமானவராயிருக்கிறார். ஆம், இவைகள் எல்லாம் ஏதோ தற்செயலாய் சந்தர்ப்பத்தால் நம் ஜீவத்தை தாக்குறது என்று வேதம் குறிப்பிடவில்லை. மாறாக அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவருடைய ஜீவத்தில் அவரின் சித்தப்படி அவரின் தீர்மானத்தின்படி நடந்தேகிறது என்று பவுல் அழகாக குறிப்பிடுகிறார். மேலும் இவ்விதமாக அவரின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்ட தம்முடைய பிள்ளைகள் இவ்விதமான பாதையில் கடந்து செல்லும் பொழுது அவர்களை தனியே விட்டுவிடும் தேவன் அல்ல,
அழுகையின் பள்ளத்தாக்கு உரு நடந்து அதை நீரூற்றிக் கொள்ளுகிறார்கள். மழையின் குளங்களை நிரப்பும். அந்த பள்ளத்தாக்கில் செல்லும் பொழுது உங்களை கைவிட்டு விடும் தேவன் அல்ல. வாசியுங்கள் ஏசாயா 43:1-2. இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. என்ன அருமையான வாக்குத்தத்தம்! வேலை போக போகிறது, என்ன செய்வது என்று தெரியவில்லை, கதி கலங்கி போகிறோம், எதிர்காலம் இரண்டு விடுகிறது, மருத்துவரிடம் செல்கிறோம், அவர் தலையை ஆட்டி விட்டு ஏதோ மீண்டும் பரிசோதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். பிள்ளைகளை நன்றாகத்தான் இது பண்ணோம், திடீரென்று காரியம் மாறிவிட்டது, நிலை குழந்த போகிறோம். இப்படிப்பட்ட நிலையில் யாரும் வரலாம். எப்பேற்பட்ட விஷயமாக இருந்தாலும் இந்த காரியங்கள் சந்தித்தே தீர வேண்டும். நன்றாகத்தானே இருந்தேன் விசுவாசத்தில், எங்கிருந்த பாவ சோதனை வந்து என்னை வீழ்த்தியது. உண்மைதான், நீ தேவதூதன் அல்ல. இந்த மாம்சத்தில் இருக்கும் வரைக்கும் உனக்கும் பாவத்திற்கும் போராட்டம் உண்டு, வீழ்ச்சியும் உண்டு. அதே நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, ஏசாயா 41:14. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள யந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். எப்பொழுது புரிகிறதா இதை? ஏன் தேவன் உங்களுடைய ஜீவத்தில் அனுமதித்தார் என்று. இதுவரை நீங்கள் உங்களை பூச்சி பூச்சி என்று நினைத்து, யாரும் உங்களுக்கு துணை இல்லை என்று அங்கலாய்த்து கொண்டிருந்தீர்கள். ஆனால் அவர் சமூகத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது அந்த பூச்சியை தேவன் எடுத்து மலைகளை உடைக்கத்தக்கதாக இயந்திரமாக மாற்றுகிறார். அதுதான் பெரிய இயந்திரமாக மாற்றுகிறார். இது நடக்குமா? நடக்கும். நடந்த தீரம் சரித்திரம் சாட்சி கூறுகிறது. முதல் சிதம்பரம் எங்களுடைய ஜீவத்தில் நடந்த காரியத்தை சொல்ல வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். இனி எவ்வளோ நாள் இங்கு இருப்போம் என்ற கேள்விக்குறியான நாட்களுக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கிறோம். 42 ஆண்டுகள் ஓடி முடிகின்றன. 42 ஆண்டு வேலையும் செய்ததுனால சோர்வுகளும் பலவீனங்களும் உண்டு. 14 இந்த தேசத்துக்கு வந்து 14 ஆண்டுகளுக்கு பின்பாட என்னுடைய மனைவி சுயவீனமுற்றதினால 2 மாத காலம், 1 மாதம் இங்கே ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தாள், 2 மாதம் இந்தியாவுக்கு கடந்து செல்ல வேண்டிய காலகட்டத்தில் ஆனோம். திரும்பி வந்த பொழுது 2 பேருடைய வேலையும் போய்விட்டது. என்ன செய்வோம் என்ற ஒரு பெரிய கேள்விக்குறி. 91 ஆண்டு அப்பொழுது தம்பி ஆல்வின் தேட்டினார்கள். ஐவின்சன் வந்து கண்ணீரோடு ஒரு 100 டிராம் கையிலே கொடுத்தார்கள். பாஸ்கர் சகோதரி, எதை விட்டாலும் நீங்கள் உங்களுக்குள்ளாக இருக்கும் அந்த விசுவாசத்தின் கயிறை மட்டும் பிடித்து கொள்ளுங்கள். அது நூலாக மாறி போயிருந்தாலும் அதை பிடித்து கொள்ளுங்கள், அதிலிருந்து உங்களை தூக்கி விடுவார் என்று சொன்ன வார்த்தை இன்னும் காதில் ஒதுக்கிறது. அநேகர் விதவிதமாக சொன்னார்கள், பிஸ்னஸ் ஆரம்பியுங்கள், வீடியோ கேசட்டு ஆரம்பியுங்கள், உங்களுக்கு தான் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, கம்பெனி ஆரம்பியுங்கள் என்று ஜபித்தோம். இப்பொழுது நான் வேலை பார்க்கும் கம்பெனியில் நான் வாங்கின சம்பளத்தை காட்டிலும் பாதிக்கு கீழான ஒரு சம்பளத்தில் தேவன் வழி நடத்தினார். நடத்தும் பொழுது அந்த மேனேஜர் அதிகாரிட சொன்னேன். அவள் சொன்னாங்க, திஸ் இஸ் எ நியூ பேபி, இதை நீ வளர்த்து ஆளாக்குவதும் அதை கொள்வதும் உடைய கரத்தில் இருக்கிறது என்று. நான் இப்போ சொன்னேன்,
ஏதோ ஒரு மிராக்கிள் நடந்துவிடும் என்று எதிர்பார்க்காதீர்கள். பை த கிரேஸ் ஆஃப் காட் ஐ கேன் மேக் இட். இதே வார்த்தை நான் சொன்னேன். 27 ஆண்டுகள் ஓடி முடிந்து விட்டது. ஒரு பெரிய டிபார்ட்மெண்ட்டை தேவன் உருவாக்க கிருபை செய்தார். அதன் மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ண எந்திரங்கள் தான் என்று எல்லா டுபை முனிசிபாலிட்டி அபுதாபி ஷார்ஜா எல்லாவற்றிலும் ஓடுகிறது. ஆனால் பிரியமானவளை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதனால் நீங்கள் சோர்ந்து போகாதிருங்க. இதே போகிறார் போகிறார் போகவில்லை என்று பேச்சு வருது, எனக்கு காதுக்கு வருகிறது இல்லை. ஒரு பிள்ளை போல் வடுத்து விட்டால் அந்த பிள்ளை எப்படி பிரிவது என்ற கவலை இருக்கத்தான் செய்யும். விட முடியாத சூழலை அது இருக்கத்தான் செய்யும். அதை கொச்சைப்படுத்த வேண்டாம். ஆனால் அதுபட்ட சூழலுக்குள்ளாக நாங்கள் வந்துவிட்டோம். அதனால் உங்களை உற்சாகப்படுத்தவும் அடுத்த சந்ததியை என்கரேஜ் பண்ணவும் இதை சொல்லுகிறேன். அதனால் நீங்கள் தொடர்ந்து ஓடுங்கள். ஒருவேளை ஜீவம் தொலைனாலும் கஷ்டங்களெல்லாம் சூழலாம், ஆனால் உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். அதை மட்டும் நீங்கள் பிடித்துக்கொள்ள தொல்லை கஷ்டங்கள் சுந்திடும் துன்பம் துக்கம் வரும் என்று அழகான ஒரு பாடல் உண்டு அல்லவா. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் துன்பம் துக்கம் வரும் இன்பத்தில் துன்பம் தேங்கும் இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியே பாரத்திலிருந்து ஜெயம் வரும் பரன்மை காக்க வல்லோ காக்கும் வல்லமை வரும் சந்தர்ப்ப சூழ்நிலை நிமித்தமாகவோ அல்லது நாம் தவறாக எடுத்த ஒரு முடிவினாலவோ சீர்குலைந்திருக்கும் நம்முடைய ஜீவத்தை சீர்படுத்த தேவனால் மட்டுமே முடியும் என்று அவருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேக சமயங்களில் இக்கட்டான நிலை நம் ஜீவத்தை தாக்கும் பொழுது நாம் பதறி போகிறோம். நம் சொந்த பலத்தை ஞானத்தை பயன்படுத்தி அல்லது நண்பர்கள் உற்றார்கள் உறவினர்கள் பெற்றோர்கள் அநேகரிடம் செஞ்ச ஆலோசனை கேட்கிறோம். கர்த்தருக்கு காத்திருக்காத வண்ணம் சொந்த முயற்சிகளை அது விசுவாசியாக இருக்கட்டும் போதகராக இருக்கட்டும் ஊழியக்காரராக இருக்கட்டும் நாசிகள் சுவாசமுள்ள மனிதன் சுவாசமுள்ள மனிதன் தான். அன்லஸ் அல்ல உங்களுடைய உள்ளறையிலே சென்று கதவை போட்டு தேவ சமூகத்திலே விழுந்து கிடந்து உங்களை தாழ்த்தி தாப்பனே திஸ் இஸ் மீ இதுதான் ஐயா நீர் என்ன சொல்லுகிறீர் என்னுடைய விருப்பம் அல்லப்பா உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று கதறும் பொழுது பரத்திலிருந்து ஒரு சத்தம் வரும் அல்லவா. உங்களுடைய உள்ளத்தில் ஆழத்தில் ஒரு வார்த்தை துணிக்கும் அல்லவா. மானே இதுதான் என்று அதுவரை காத்திருங்க. நீங்கள் கடந்து செல்லும் சூழலை உங்களுடைய நன்மைக்கு ஏதுவாக நடக்க வேண்டுமா? நீங்களாக வழிகளை யுத்திகளை உண்டு பண்ணாத வண்ணம் கர்த்தருக்கு காத்திருங்கள். அப்பொழுது என்ன நடக்கும்? ஏசியா 40:31 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். தேவனுக்கு காத்திருந்து அவருடைய உங்களுடைய ஜீவத்தில் செயல்பட அனுபவிப்பீர்கள் என்றால் நீங்கள் எப்பேற்பட்ட நிலைமையிலிருந்து விழுந்திருந்தாலும் அல்லது உங்களை மற்றவர்கள் உதாசீனப்படுத்தி இவன் ஒன்றுமில்லை குப்பை என்று சொல்லியிருந்தாலும் அவர் என்ன செய்வார்? வாசியுங்கள் 1 Samuel 2:8 அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். என்ன மகிமை உள்ள தேவன்! ஹல்லேலூயா! ஆம், நாம்
ஞானித்து ஒரு வாக்குத்தத்தமாக ரோமர் 8:28 தொடர்ந்து ஓடு நூலாக தொங்குவதை நாம் சில வசனத்தில் நாம் பார்க்கிறோம். வசனம் 29:30 வாசிக்க கேட்டோம். எவர்களை முன்குறித்தாரோ, எவர்களை முன்குறித்த எப்பையா என்னை முன்குறித்தார்? உலக தோற்றத்திற்கு முன்பாகவே, தாயின் கற்பனை தோன்றும் முன்பாகவே. அப்பொழுதே உங்களுக்காக ஒரு திட்டத்தை அவர் தீட்டிவிட்டார். அதை சுந்தரிப்பதும் அதை தவற விடுவதும் அதை உதாசீனப்படுத்துவதும் நம் ஒவ்வொருடைய கரத்திலே உள்ளது. தேவன் கிரியை செய்ய அனுமதிப்போம் என்றால் அவைகளை நாம் சுதித்து கொள்ள முடியும். நாமாக செயல்படுவோம் என்றால் அதை தவற விட்டு விடுவோம். ஏன் அவர் இவ்விதம் நம்மை முன்குறித்து அழைத்து நிலைப்படுத்தி மகிமைப்படுத்துகிறார்? பதில் 29 கடைசியில் உள்ளது. அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்காக முன்குறிக்கிறார். ஏற்கனவே பலமுறை மேற்கோள் காட்டிய உபாகமம் 32 கூறப்பட்ட ஒரு சம்பவத்தை நாம் அறிவோம். அங்கு கழுகு எவ்வாறு அந்த கூட்டை கட்டி குஞ்சுகளை பொறித்து அது வளர்ந்த விருப்பாடதை பறக்க வைக்க வேண்டும் என்பதற்காக எடுக்கும் முயற்சியை நாம் அநேக தரம் தியானித்திருக்கிறோம். கூட்டை பற்பசாக கலைக்கின்றது, குஞ்சுக விழுகிறது. என் குஞ்சு விழுந்து சாக வேண்டும் என்ற கூட்டை கலைத்தது அல்ல, அது தன்னை போல் உன்னதத்தில் புயலோடு போராடி அதுக்கு மேலாக பறந்து செல்ல வேண்டும் என்ற நல்ல உள்ளத்தோடு கலைக்கிறது. அது அவர் கலைக்கும் பொழுது குஞ்சுகள் கீழே விழுகிறது, பாறையிலே மோத விட்டு விடுகிறதா? இல்லை, பாய்ந்து வந்து தன் பலமான சட்டைகளை அதை சுமந்து சென்று மீண்டும் அதை பழக்க பழக்குவிக்கிறது. தப்பே, தேவன் எம்ம நல்ல தேவனாக இருக்கிறார். அநேக நேரத்தில் நம்மையும் அவ்விதத்தானே அவள் பழக்குவிக்கிறார். எதுவரை? அவருடைய சாயலாக நாம் மாறுவரை. அநேக நேரத்தில் இப்படிப்பட்ட உபத்திரக்கும் உள்ளாக தேவன் கடன் சொல்லி அழகாக அதை வாசிக்க கேட்போம். ரோமர் 8:29 முன்பகுதி, தேவன் எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருக்கும்படி முன்குறித்திருக்கிறார். தன் குமாரனுடைய சாயலை போல மாறுவரை. ஆகவே சோர்ந்து போகாதிருங்கள். அந்த அருமையான வசனத்தை வாசிக்க கேட்போம். உபாகமம் 32:11-12. கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவளை எடுத்து அவளை தன் சட்டையின் மேல் சுமந்து போவது போல கத்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அந்நிய தேவன் அவரோடு இல்லை. நல்ல வேலை, நல்ல சம்பளம், எப்பொழுதுதான் செட்டில் ஆனேன்? இந்த வார்த்தை அடிக்கடி துரை தன்னுடைய செய்தியிலே சொல்வார். டெர்மினேஷன் லெட்டர் கொடுத்து விட்டார்கள். ஊரிலிருந்து சொத்துக்களை எல்லாம் விற்று ஏதோ ஒரு சிறிய தொழிலை செய்யலாம் என்று ஆரம்பித்தோம். தொழில் நஷ்டமாகிவிட்டது, கடனுக்கு மேல் கடன், என்ன செய்வது என்று தெரியவில்லை. அன்பான பிள்ளைகளை, சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் கம்பெனி உங்களை கைவிடலாம், உங்கள் தொழில் நஷ்டமடையலாம், உங்களுடைய மருத்துவர் உங்களை கைவிடலாம். ஏன்? உலகமே உங்களுக்கு எதிராக வரலாம். நீங்கள் நம்பியிருந்த உங்கள் ஆத்தும நண்பர், உடன் விசுவாசி, உடன் மூப்ப ஊழியர்கள் யாரும் உங்களை கைவிடலாம். இப்படிப்பட்ட காலங்களில் கண்மூடித்தனமாக நீங்கள் யோபு கூறியதைப் போல, நீர் என்னை கொன்று போட்டாலும் உம்மேல் நம்பிக்கையாயிருப்பேன், காரணம் தேவரே நான் போகும் வழியை நீர் அறிந்திருக்கிறேன். நீர்தானே என்னை உலகத் தோற்றக்கும் பாக தேர்ந்து அழைத்தீர். நீர்தானே என் தாயின் கற்பத்தில் என்னை தெரிந்து கொட்டீர். நான் உன் பிள்ளை அல்லவா? இப்போ நான் கடந்து செல்லும் பாதைகளை நீங்கள் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் என்று 1000 எதிர்மறையான எண்ணங்கள் மனக்குமுறலாக ஒருவேளை வெளிப்பட்டலாம். அதே சமயம் இவள் மத்தில தெய்வ சமத்தை நாடி நான் நம்பி விசார்ந்து கொள்கிறேன். ஐயா, நான் உண்மையே நம்பியிருக்கிறேன். திக்கற்றவர்களின் புகலிடம் அல்லவா, ஏழைகளின் தாப்பன் அல்லவா, நான் யாரிடம் செல்வேன்? நித்திய ஜீவனும் என்னை ஆறுதல் படுத்தும் வசனங்களும் உம்முடன் தான் ஐயா உண்டு என்று அவருடைய சமூகத்தை நாடி வந்து தாழ்த்தும் பொழுது ஏசையா 26:3 சொல்லப்பட்ட ஒரு பூர்ண சமாதானம்,
ஒரு பெருவெள்ளத்தை போல் உடைய ஜீவத்தை நிறைப்பதை நீங்கள் ஆவிலே உணர முடியும். அன்று தனக்கு தீமை செய்த சகோதரிடம் யோசேப்பு கூறினது போல், நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ அதை நன்மையாக முடிய பண்ணினார். அதே போல் இந்த தீமைகள் அனைத்தையும் உடைய நன்மையாக தேவன் மாற்றியே கொடுப்பார். அதுக்கு நீங்கள் முற்றுமாக உங்களை அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். யோபை போல, யோபின் எல்லா நஷ்டத்துக்கு பின் பாடுகளுக்கு பின் கடைசி அதிகாரத்தில் 42:2 என்ன கூறுகிறார்? தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். அதை சொன்ன பொழுது 42 என்ன நடந்தது? கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். என்ன அழுத்தங்கள், என்ன பாடுகள், என்ன சோதனைக்குள்ளாக கடந்து சென்றார். நேற்று இந்த செய்தி ஆயத்தம் செய்து கொண்டிருந்த பொழுது சகோதரி லெனின் உன்னை அனுப்பியிருந்தார்கள். கேட்டர்பில்லர் பிகம் பட்டர்ஃப்ளை, சாண்ட் பிகம் பேர்ல், சார்கோல் பிகம் டயமண்ட், கம்பளி பூச்சி வண்ணத்து பூச்சியாக மாற வேண்டும் என்றால் என்ன பாடுகளுக்குள்ளாக அதுக்கு கடந்து செல்ல வேண்டும், என்ன அழுத்தங்கள் அதுக்கு வேண்டும். சாதாரண மண் தான் அது சிப்பிக்குள் அகவிடும் பொழுது ஒரு முத்தாக மாற என்ன அழுத்தம் தேவைப்படுகிறது. சாதாரண கறிக்கட்டை தான் சார்கோல், அது அழுத்தது நிமித்தமாக அது வைரமாக மாற்றப்பட எத்தனை அழுத்தம் தேவை. நாம் வைரமாக மாற ஆசைப்படுகிறோம், பேளாக மாற ஆசைப்படுகிறோம், பட்டர்ஃப்ளை போல் பறந்து செல்ல விரும்புகிறோம். ஆனால் அழுத்தம், தேவனு கரத்தில் கொடுக்கும் அழுத்தத்தை வாங்கும் பொழுது நம்மை நசுக்கி போடல, நம்மை உருவாக்கத்தான். ஹல்லேலூயா! அதற்குத்தான் தேவன் அழைத்திருக்கிறார். 2 Timothy 3:12 மறந்து விட வேண்டாம். அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். இந்த துன்பமும் இந்த பாடுகளும் நம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை சுட்டிக்காட்டத்தான். 1st World War 15 இளம் வாலிபன் அமெரிக்கா ஆர்வழியிலே சேர்ந்து ஜப்பானுடன் போரிட கடந்து சென்றான். 4 போர் முடிந்து விட்டது, ஆனால் சிறைபிடிக்கப்பட்டான். 15 சிறைச்சாலை, 33 சிறை கைதிகளோடு சொந்த நாட்டு கப்பலிலே திருப்பி அனுப்பப்படுகிறார். திரும்பி வரும் போர்வீர்களை வரவேற்க கடற்கரையில் ஒரு பெரிய கூட்டம், பெற்றோர்கள் பிள்ளைகளோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். அதை தன் தாய் இவன் கண்டுகொண்டான், அவன் தாயால் இவனை கண்டுகொள்ள முடியவில்லை. என்னென்ன 15 சென்றவன் 34 வாலிபனாக வருகிறான். இவனுக்கு ஒரு ஞாபகம் வந்தது. 5 அவன் இருக்கும் பொழுது வீட்டின் பின்பாக இருந்த மரத்தில் ஏறி விளையாடி கொண்டிருந்த பொழுது கீழே விழுந்தது நிமித்தமாக கரத்தில் ஏற்பட்ட ஒரு காயமும் அது ஆறின பிறபாடு ஏற்பட்ட தழும்பை அடிக்கடி தாயாரிடம் காட்டி அழுதது பொழுது தாயார் சொன்னார், மகளே, அவனை ஆற்றுவதற்காக சொல்கிறாள், ஒரு நாள் இந்த தழும்பு தான் நீ, இந்த தழும்பின் மூலம்தான் நீ என் மகன் என்று நான் அறிந்து கொள்வேன் என்று. அதை உணர்ந்தவனாக அவருடைய முன்பாக சென்று யூனிஃபார்ம் கைசட்டை தூக்கிவிட்டு, அம்மா இந்த தழும்பு என்று சொன்ன பொழுது கட்டி பிடித்து முத்தமிட்டாளாம். இருக்க இடங்களில் எழுந்திருப்போம். இவ்விதமே எதிர்மறையான சூழ்நிலையாக நம் ஜீவத்தில் ஏற்படும் தழும்புகள் எல்லாம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை தேவன் நமக்கு உணர்த்தி கொண்டுதான் இருக்கிறார். ஒரு சிலருடைய ஜீவத்தில் இவ்விதமாக ஏற்படும் பிரச்சனைகளுக்கு, ஆசீர்வாத குறைவுகளுக்கு சில வேளைகளிலே அவன் இப்பூமியில இருக்கும் காலம் வரை பதில் கிடைக்கப் போவதில்லை. ஒரு நாள் நாம் இவ்வுலகத்து ஓட்டத்தை முடித்து அக்கறைக்கு தெய்வ சமூகத்தில் கடந்து சென்ற பின்புதான் அதன் மகிமையை, அதன் மாட்சிமையை, அந்த பாடுகளுக்குள்ளாக தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தை அறிந்து கொள்ள முடியும். அந்த ஒரு ஆணிக்கடாவிய கரம் நம்மை அணைத்து, மகனே மகளே என்று அழைத்து, நான் தான் இந்த காரியங்களுக்கு பின்பாக இருந்து செயல்பட்டேன், இதை உன் ஜீவத்தில் அனுபவித்தது நான் தான்,
இக்கண்ணீரோடு ஜெபித்தும் நான் அதுக்கு பதில் கொடுக்காம விட்டது நான் தான். ஏனென்றால் என்று சொல்லி அதன் பின்பாக மறைந்திருக்கும் சத்தியத்தை வெளிப்படுத்தும் பொழுது, தேவரீர் நீ நல்லவரையா, நீ வல்லவரையா, நீதியுள்ள நியாயாதிபதி என்று கதறி அப்படி ஆணிபையாகிய கரம் நம் கண்ணீரையாயும் துடைக்கும் பொழுது அப்படி சமூகத்தில் விழுந்து நீரே சோத்திரத்துக்கும் கனத்துக்கும் மாட்சியமே சொல்லுவோமே, அப்பொழுதுதான் ரோமர் 8:28 முழு மாட்சியமும் நாம் அறிந்து கொள்ள முடியும். அது என்ன ஒரு மகிமை நாளாக இருக்கிற போகிறது. கஷ்டமெல்லாம் தொலையும் அந்த நாளில், கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அன்னாள். கஷ்டமெல்லாம் தொலையும் ஒரு நாள், கண்ணீரும் கவலையும் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா உள்ளதோ, இன்னைக்கு அவருடன் ஒருவேளை சிலர் கடந்து வந்திருக்கலாம். இன்னைக்கு கத்துடைய வார்த்தை வந்ததல்லவா, மகனே மகளே உன்னை அழித்து போட அல்ல, உன்னை நான் உருவாக்கவே, உன்னை கனப்படுத்தவே, உன்னை மகிழ்ப்படுத்தவே, எல்லாம் நான் அழித்திருக்கேன் என்று சொல்லி சத்தம் கேட்டதல்லவா. கத்த சிறியவனை பொழுது வைத்து ராஜாக்களோடு அமர செய்ய போகிறார். உன்னை ராஜா கூட அமர செய்யத்தான் இந்த பாடுகள் என்பதை மறந்து போய்விடாதே. தேவன் நமக்கென்று வைத்திருக்க திட்டங்கள் ஒரு பொழுது நமக்கு தீமைக்காக இருக்க போவதில்லை. சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதாக மாறினாலும் என் தேவன் அவளை ஆண்டு நடத்த போதுமான என்று நம்பி சார்ந்து கொள்ளுங்கள். தேவன் நம்ம ஜீவியத்தை சீர்படுத்த நம்மை முற்றமாவுடைய கரத்தில் ஒப்புக் கொடுங்கள். அன்றைய தீர்மானத்தில் இப்படி அழைக்கப்பட்ட தேவன் அன்புகளுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. ஜலத்தாப்பனை இந்த வார்த்தைக்காக நன்றி அப்பா. விதைக்கப்பட்ட வசனங்கள் ஓடி ஜீவத்திலும் 100, 60, 30 கணிதர அவளுடைய முழு ஆளுக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். சகல துதி கனமை மக்கிய செலுத்துறோம். எல்லா விளக்கத்திலே இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் பரம்பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் அன்யோன்யம் வாழ்த்தலும் நம் அனைவரோடு இன்றும் என்றும் எப்பொழுது இருப்பதாக. அவர் செய்த சகல பொங்கலையும் மறவாத ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.